ஜனவரி 24 2022 இந்தியாவே ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அயோத்தியில் இருக்கக்கூடிய ராம ஜென்மபூமி அப்படிங்கிற இந்த இடத்துல மிக பிரம்மாண்டமா 2 ஏக்கர்ல கட்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ராமருடைய கோயில் தான். இன்னைக்கு இந்த ராமருடைய சிலையை வந்து ஆலயத்துடைய இந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாரம்பரியமிக்க அமைப்புல வந்து இது கல்லுலேயே செதுக்கி நிறைய மார்பிள்ஸ் எல்லாமே இங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆலயத்தோட நீளம் பார்த்தோம் அப்படின்னா 390 அடி ஆகவும், அகலம் 250 அடி, உயரமும் 161 அடி ஆகவும் இருக்கு. 3 தளங்களாக வந்து இதை பிரிச்சிருக்காங்க, அதாவது 3 மாடியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் தளம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மேடைக்காக வச்சுருக்காங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தளமும் 20 அடி உயரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 392 தூண்களும் 44 வாசலும் இருக்கக்கூடிய அளவுக்கு இது பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு. தரைத்தளமாக பார்த்தோம் அப்படின்னா கர்ப்பகிரகத்தில் ஸ்ரீராமருடைய குழந்தை வடிவத்திலையும், அதே மாதிரி முதல் தளத்தில் ராமருடைய பட்டாபிஷேக மண்டபம் அப்படிங்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. மொத்தம் 5 மண்டபங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாட்டிய மண்டபம், ரங்க மண்டபம், தரிசன மண்டபம், பிரார்த்தனை மண்டபம், கீர்த்தனை மண்டபம்னு சொல்லிட்டு இந்த மண்டபங்கள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு. தூண்களில் இறைவன் மற்றும் நாட்டிய மாந்தர்களுடைய சிலை வடிவங்களை அமைச்சிருக்காங்க. நுழைவாயிலில் 32 படிகளை ஏறி தான் நம்ம பிரதான நுழைவாயிலுக்கு உள்ளே போக முடியும். அதாவது கிட்டத்தட்ட 16.5 அடி உயரம் அந்த நுழைவாயிலினுடைய படிக்கட்டுகள் இருக்கு இல்லையா, அதோடைய மொத்த உயரமாக இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோருக்கு ரேம்ப் மற்றும் லிஃப்ட் வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. 4 பக்கங்களிலும் கோட்டை சுவர்களில் பார்த்தோம்னா 732 மீட்டர் நீளமும் 4.25 மீட்டர் அகலமும் இருக்குது. கோட்டையோட 4 மூலைகளிலும் சூரியன், சிவன், கணபதி, தேவி, பகவதி அப்படிங்கிற இந்த ஆலயங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. கோட்டையினுடைய தெற்கு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அனுமானும், வடக்கு பகுதியில் அன்னபூர்ணி ஆலயமும் வந்து அமைச்சிருக்காங்க. ஆலயத்தோட தென்பகுதியில் பழமையான சீத்தை கிணறுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிணறு இன்னும் அப்படியே இருக்குது. கோட்டைக்கு வெளியே தென் திசையில் வால்மீகி மகரிஷி, வசிஷ்ட மகரிஷி, விஸ்வாமித்ர மகரிஷி, அகஸ்திய மகரிஷி, குகன், சபரிமாதா தேவி, இந்த மாதிரியான இவங்களுக்கான ஒரு அமைப்புகளும் வந்து அமைச்சிருக்காங்க. தென்மேற்கில் பார்த்தோம்னா குபேரன் வந்து குடியிருக்கக்கூடிய சிவாலய புன் பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடமும், அதே மாதிரி ராமபக்த ஜடாயுடைய பிரதிஷ்டைகளும் வந்து பிரதிஷ்டை செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2020 வந்து இந்த கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினாங்க. ஸோ அப்போவே வந்து பட்ஜெட் போட்டப்ப கிட்டத்தட்ட இந்த கோயிலை கட்டி முடிப்பதற்கு 1500 கோடி ரூபாய் செலவாகும், இல்லை 1800 கோடி ரூபாய் அளவுக்கு செலவாகும் அப்படின்னு மதிப்பிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் பிப்ரவரி 5, 2020 இப்போது லாஸ்ட் 2023 மார்ச் 31 வரைக்கும் இருக்க கணக்கெட்டின்படி 900 கோடி ரூபாய் வந்து செலவானதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இப்போ ஆயிருக்கக்கூடிய இந்த வருகைக்கான செலவுகள், அதுக்கான உணவு, அதே மாதிரி அங்கே அயோத்தியில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் வந்து தங்கும் வசதிகள், பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய சாலை வசதிகள் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வசதிகள் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த 2024 ஜனவரி 22 இந்த கோயிலுடைய இந்த சிலை வந்து ரொம்பவே அழகாக, ரொம்பவே கையில் வந்து செதுக்கப்பட்ட ஒரு சிலையாக இது இருக்குது. கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கற்களிலும் நிறைய சிலை வடிவங்கள் கையால் செதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு நிறைய பேருக்கு வந்து இதற்கான உழைப்புகளும், நிறைய பேருக்கிட்ட இதற்கான அந்த தகுதிகளும் இருக்கிறதுனால அவங்களுக்கான இந்த ஒரு வாய்ப்பு வந்து அரசு மூலமாக கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ராமர் கோயிலை பற்றி இன்னும் ஒரு விரிவான ஒரு நிறைய தகவல்களோட இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் நம்ம கதைப்பூமா சேனலில் வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கதைப்பூமாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாகவும் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனாகவும் தோணுச்சு. ஸோ அதனால் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கதைப்பூமாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு எந்த விதமான ஆன்மீக செய்திகள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை பை.